அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஜாகிலிய காலம் என்கிற அந்த காலத்தை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் எப்படியும் படித்திருப்பீர்கள் எப்படி இருந்த காலம் அது சிறுக்கின் உச்சகட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள் சிறுக்கின் உச்சகட்டம் என்றால் எல்லா கோத்திரத்திற்கும் ஒரு சிலை அவர்களுடைய கடவுள் எல்லா கடவுள்களுக்கும் பெரிய கடவுள் காபத்துல்லாவில் முன்னூற்றி அறுபது சிலைகள் இப்படி நிறைய செட்டப் அதே நேரத்தில் அவர்கள் பயணம் போவார்கள் அரபிகள் பெரும்பாலும் நாடோடிகள் பயணம் போகும்போது திடீரென அவர்களுக்கு கடவுள் பக்தி வரும் ஆனால் சிலையை கொண்டு வர மாட்டாங்க சில வீட்டில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் கோத்திரத்தில் இருக்கும் காபாவில் இருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முன்னால் இருக்கிற மணலை அப்படி ஒரு குவியலாக மாற்றி அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆட்டின் பாலை கறந்ததில் ஊற்றி அதை ஒரு சேப்புக்கு கொண்டு வந்து அதை வணங்குவார்கள் சில வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம் அவர்கள் உணவுக்காக வைத்திருக்கிற பேரிச்சம் பலத்தால் கடவுள் செய்து அதனிடத்தில் துவா கேட்டு விட்டு பிறகு அதையே சாப்பிட்டு விடுவார்கள் இப்படி சுர்க்கின் உச்சகட்டம் ஒழுக்க சீர்கேட்டை நீங்கள் பார்த்தால் தந்தை அதாவது ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு திருமணம் முடிப்பான் அதில் ஒரு மனைவிக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் தந்தை விட்டான் என்றால் இரண்டாவது மனைவி மகன் தன்னுடைய மனைவியாக அல்லது அனுபவிக்கிற சொத்தாக ஆக்கி கொள்ளுவான் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பல வீடுகளிலே கொடி பறக்கும் அந்த கொடியினுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த வீட்டில் விபச்சாரம் நடக்கிறது விரும்பியவர்கள் வரலாம் தாராளமாக போவார்கள் தட்டி கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு எந்த உலகத்திலும் கிடையாது அப்படி சமுதாயத்தில் யாருமே தட்டி கேட்பதில்லை சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரே டைம் அட் டைம் பத்து பேர் போவார்கள் சமுதாயத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படி ஒழுக்கச்சீர்கள் கொள்ளை கொலை இப்படி நிறைய அநியாயங்கள் நடக்கிறது இந்த சமுதாயத்திற்குள் தான் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப போகிறார் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் ஷிர்கின் உச்சகட்டம் கொலை வரி விபச்சாரம் உச்சகட்டம் சூதாட்டம் உச்சகட்டம் மதுபானம் அருந்துவது உச்சகட்டம் எல்லாமே உச்சகட்டத்திலே தான் இருக்கிறது இப்படியான ஒரு சமுதாயத்திற்கு போய் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி அவருக்கு வகை இறக்கப் போகிறான் என்றால் முதலாவது எதை தடுக்கச் சொல்ல வேண்டும் என்ன வகை இறக்க வேண்டும் என்று நம்முடைய இந்த இன்டலெக்சுவல்களிடம் நம்முடைய பெரிய அறிவாளிகளிடம் போய் கேட்டால் என்ன சொல்வார்கள் பாவத்திற்குள்ளும் மிக கொடிய பாவம் இணை வைத்தலாகவும் இணை வைத்தலை பற்றி தான் வகை வர வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் சொல்வார்கள் விபச்சாரம் நடக்கிறது விடக்கூடாது முதல்ல விபச்சாரத்திற்கு எதிராக தான் வகை வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் ரப்புலாலமின் முதலாவது இறக்கிய வகை என்ன எக்கரா பிஸ்மி ரப்பி கல் அதி ஹலக் ஹல கல் இன்சானாமின் அலக் எக்கரா ஒரபு அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாழம் ஐந்து வசனங்கள் ஐந்தும் இல்லும் தான் இறக்கி ஐந்து வசனங்களிலும் அல்லாஹ் கல்வியை தான் சொன்னான் ஏனென்றால் ஒரு மனிதனிடம் கல்வி வந்தால் தான் அவனிடத்தில் மாற்றம் வரும் இது மிக அடிப்படையான உண்மை சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள முடியாத சமூகம் முன்னேறாது கல்வி வந்தால் தான் ஒரு சமுதாயம் மாறும் அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான் இந்த மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் கல்வியை கற்றவர்களும் கல்வியை பெறாதவர்களும் சமமாகுவார்களா என்று ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள் கல்வி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது அல்ஹம் முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டலை கவனத்தில் எடுத்த காரணத்தினால் ஜாகிலியத் என்ற இருண்ட நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஐரோப்பா என்று இன்று பெருமையாக பேசுகிறோம் இந்த ஐரோப்பா வரலாற்றில் அறிமுகமில்லாமல் இருந்த நாடுகள் கண்டங்கள் ஐரோப்பா என்றால் என்ன என்று தெரியாது அறியாமையின் இருள் சூழ்ந்த பகுதி அது அங்கே அறிவை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த அறிவை அவர்கள் திருடினார்கள் உதாரணமாக ஒரு முஸ்லிம் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் அல் கானு என்று அல் மருத்துவத்தின் விதி என்று ஒரு புத்தகத்தை எழுதினார் அதை திருடு இன்று கனோன் என்கிற பேரிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் அறிஞர் எழுதினார் என்பதை காட்டாமல் கெனோன் என்கிற பெயரில் ஏதோ அவர்கள் கண்டுபிடித்த புத்தகம் போன்றவர்கள் காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கல்விதான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா இஸ்லாமிய கல்வியை பெறுங்கள் நிச்சயமாக வாழலாம் இஸ்லாமிய கல்வியிலே பிரதானமானது அல்லாஹுவை பற்றி அறிவது சகோதர சகோதரிகளே நாம் எல்லோருமே விரும்பியோ விரும்பாமலோ நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம்